வணக்கம் நண்பர்களே, நம்ம சர்வம் ஹெல்த் கேரில் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை, 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை ஆன்லைன் மெடிடேஷன் கிளாஸ் நடந்துட்டுருக்குங்க. இது எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் எப்படி இயங்குது, அது சரியாக இயங்கலனா மெய்ஞான ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இதை எப்படி தியானங்கள் மூலயமா சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியர் டாக்டர் நித்ய சர்வானந்தா அவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாரு. இதில் நீங்கள் கலந்துக்கணுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாகவே முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி. அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். மனதின் குரல். டாக்டர் ஹனிமேன், ஒவ்வொரு மனிதனுடைய மன அமைப்பிற்கு மன எண்ணத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் தந்திருக்கிறார். அந்த வகையிலே தான் நாம் மனதின் குரல் நிகழ்ச்சியை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உற்சாகம், எக்ஸைட்மெண்ட் அண்ட் எக்ஸ்டேசி, இந்த இரண்டையும் பார்க்கிறோம். எக்ஸைட்மெண்ட் என்றால் உற்சாகம், மன எழுச்சி. இந்த மன எழுச்சி காலையில், மத்தியானம், நைட்டு, சாப்பாட்டுக்கு முன்னால், சாப்பாட்டுக்கு பின்னால், தூங்கும்போது, அல்லது மற்றவரோடு பேசும் பொழுது, இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில், காய்ச்சல் இருக்கும் பொழுது, இதெல்லாம் வித்தியாசமாக ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள். இப்போ காய்ச்சல் இருக்கும்போது உற்சாகம் வருமானா? சிலருக்கு வரும். சிலருக்கு காலையில் நல்லா உற்சாகம் இருப்பாங்க, அப்படியே போக 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 சோகத்துக்கு போயிடுவாங்க, உற்சாகம் இல்லாத நிலைக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட மனநிலையை இருப்பவர்களாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு அருமையான, அற்புதமான தீர்வு கிடைக்கக்கூடிய மருந்துகள், அந்த நிலையிலே இருந்து சமநிலையிலே அவர்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதி மருத்துவத்துறையிலே இருக்கின்றது. எக்ஸ்டேசி அப்படின்னா உற்சாகம், எக்ஸைட்மெண்ட், உற்சாகம் இருக்கும், உற்சாகத்துக்கு அடுத்த நிலை எப்படி களிப்பு. அதாவது என்ன சொல்கிறது, அதாவது ஒரு விஷயத்தை சந்தோஷமாக பார்ப்போம், அதையும் தாண்டி சிலருக்கு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, தாவி குதிப்பாங்க, துள்ளி குதிப்பாங்க, பக்கத்தில் ஒரு முதுகில் பளிச்சுன்னு ஒன்று அடிச்சுப்பாங்க. என்ன அப்படிப்பட்ட அந்த களிப்பு நிலை, இதுதான் எக்ஸ்டேசின்னு சொல்கிறோம். இதற்கும் சிறப்பான இந்த நிலை சரியாக தவறானா, இப்போ பக்கத்தில் ஒரு ஆள் அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், கோவம் வந்துடும் இல்லையா, அப்போ அது பிரச்சனையாக மாறும். இதை தீர்ப்பதற்கும் அருமையான மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது. அடுத்து இன்னொன்று வந்து எஸ்கேப். எஸ்கேப்னா தப்பித்தல். எதுக்கு சார், என்ன சார் அது? சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, வீட்டை விட்டு ஓடி விடுதல், வீட்டிலேயே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மறைந்து கொள்ளுதல், மக்களை பார்ப்பதற்கு பயப்படுதல். அதாவது தப்பிச்சு போகும்போது என்ன, சிலர்லாம் ஜன்னல் வழியாக தாண்டி குதிச்சு போவாங்க. இப்படிப்பட்ட மனநிலை, வீட்டை விட்டு போயே ஆகணும், வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அப்படிப்பட்ட மனநிலை இருப்பவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சிறந்த சிகிச்சையை, அந்த மன அமைப்பை மாற்றக்கூடிய சிகிச்சையினை ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக நம்மால் கொடுக்க முடியும். அருமையான மருந்துகளுக்கு அயோசைமஸ், பெல்டோனா, இக்னேஷியா, பாஸ்பரஸ் போன்ற பல மருந்துகள் இருக்கு. இந்த மருந்துகளை ஒவ்வொன்றுக்கும், இதெல்லாம் 3 வகையான விஷயத்த சொல்லியிருக்கிறோம், இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான மருந்துகள் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையிலே நீங்களோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ அக்கம் பக்கத்தாரோ இருப்பார்களே ஆனால் அவர்களை ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அதற்கான அவருடைய உணர்வுகளை சொல்லி அதற்கான மருந்தை பெற்று அந்த உணர்விலிருந்து வெளிவந்து இயற்கையாக மக்களோடு மக்களாக நல்ல நிலையிலே வாழ வையுங்கள் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.